நம்முடைய எதிரியை எவன் வீழ்த்துகிறானோ அவன்தான் நமக்கு தலைவனாக முடியும். எதிரியை வீழ்த்த தகுதி இல்லாதவன் எவனும் தலைவனாக முடியாது. அதை எல்லாரும் பார்த்துட்டோம். நாம் எல்லோரும் ஒன்றிணைந்தால் மட்டும்தான் எதிரியை வீழ்த்த முடியும். அதனால் அனைவரும் ஒன்றிணைவோம். ஒன்றிணைவது மட்டும்தான் சாத்தியம். அந்த ஒன்றிணைவது மட்டும்தான் வெற்றியை கொடுக்கும். அந்த ஒன்றிணைவது மட்டும்தான் கழகத்தையும் வாழ வைக்கும், காலத்தையும் நம்மையும் நிறுத்தும். அதை ஐயா ஓபிஎஸ் அவர்களும் அவர்களோடு இருக்கிற நம்முடைய கழக நிர்வாகிகளும் முன்னின்று செய்ய வேண்டும். அதற்கு எங்களுடைய அனைவருடைய ஒத்துழைப்பு இருக்கும்.